விவர்ஸ் செல்லவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதிரடியான அறிவு பரிவிச்சுருக்காங்க அதாவது ஊரடங்கு காலத்தில் சலுகைகள் எல்லாம் கொடுத்துருக்காரு ஸோ அதை பற்றி தான் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் அக்னிபூர் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து தொழில் நிறுவனங்களுக்கும் ஆட்டோ ரிக்ஸா மற்றும் கால் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கும் பார்த்திங்கன்னா சிறப்பு சலுகை கொடுத்துருக்கா சொன்னோம் ஸோ இதற்கான ஆலோசனை கூட்டம் பார்த்திங்கன்னா கடந்த ஒன்பதாம் தேதி அதாவது ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று நடைபெற்றிருக்குங்க ஸோ அதற்கான அரசாணை தான் இப்போ வெளியே இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம முழுவதும் விளக்கமாக பார்த்துருவோம் ஸோ பார்த்திங்கன்னா இது அந்த அரசாணை அதிகாரப்பூர்வமாக வெளியாக இருக்குங்க அதாவது இன்றைக்கு தாங்க வெளியாயிருக்கு பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்று ஆனால் பார்த்திங்கன்னா கூட்டம் என்று என்றைக்கு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்று நடந்திருக்கு அதாவது கொரோனாவின் தொற்று அதிக நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே அதிகரிச்சுட்டே வந்துட்டுருக்கு இதன் அடிப்படையில் தான் வந்து இது மாதிரியான ஒரு சலுகைகள் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் வணிக சங்க அமைப்புகளுடன் சேர்ந்து ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டதுங்க அதன் பிறகுதான் இந்த முடிவுகள் எடுத்திருக்காங்க ஸோ முதலாவதாக என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்துடலாங்க சுய முதலீட்டு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு முதலீட்டு மானியம் வழங்க இந்த நிதியாண்டில் முதலீட்டு மானியத்திற்கான திட்ட மதிப்பீட்டில் ரூ இரநூத்தி எண்பது கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது இதில் அறுபது விழுக்காடு தொகை ரூ நூற்றி அறுபத்தெட்டு கோடி நிறுவனங்களுக்கு உடனடியாக விடுவிக்கப்படும் இதன் மூலம் நிலுவையில் உள்ள தகுதியான அனைத்து நிறுவனங்களுக்கும் மானியம் கிடைக்க வழிவகை செய்யப்படுகிறதுங்க ஸோ பார்த்தீங்கன்னா குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்காக இரநூத்தி ஐம்பது கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அதில் அறுபது விழுக்காடு அதாவது நூற்றி இருபத்தெட்டு கோடி வந்து உடனடியாக வள வழங்க போகிறாங்களாமா அதனால் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் மானியம் எல்லாம் நிலுவையில் இருக்குதோ அவங்களுக்கு வந்து முதலாவதாக நிலுவையில் இருக்கிற மானியம் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களிடமிருந்து கடன் உதவி பெறும்போது செலுத்த வேண்டிய எம்ஓடி முத்திரைத்தாள் பதிவு கட்டணம் செலுத்துவதில் செலுத்துவதிலிருந்து முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது இது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை நீட்டிக்கப்படுகிறதுங்க ஸோ பார்த்திங்கன்னா சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனமெல்லாம் வந்து கடன் தொகை பெறும் பொழுது எம்ஓடி வாங்குவாங்க ஸோ அந்த எம்ஓடி நீங்கள் வந்து பதிவு பண்ணுறதுக்கான கட்டணம் வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கால அவகாசம் கொடுத்துருக்காங்க மூன்றாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி ஒன்று வரை காலாவதியாக உள்ள மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தீயணைப்புத்துறை தொழில்துறை தொழில் பாதுகாப்புத்துறை வணிக உரிமம் உள்ளிட்ட அனைத்து சட்டப்பூர்வமான உரிமங்கள் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை நீட்டிக்கப்படுகிறதுங்க ஸோ பார்த்தீங்கன்னா மேலே குறிப்பிடப்பட்டுள்ள இந்த துறைகளிலெல்லாம் உங்களுடைய உரிமம் வந்து எக்ஸ்பயர் ஆகிருந்ததுன்னா அதற்கு கால ஆகாசம் கொடுக்குறாங்க ரினியூவல் பண்ணிக்கிறக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் இருபத்தி ஒன்று வரைக்குமே நீங்கள் வந்து ரினியூவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கால அவகசம் நீட்டிக்கப்பட்டிருக்குதுங்க அடுத்ததாக நான்காவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் விரிவாக்கத்திற்கான முதலீட்டு மானியம் பெறுவதற்கு முதல் இருபத்தைந்து விழுக்காடு அதிகரிக்க வேண்டும் என்று விதிமுறையிலிருந்து ஏற்கனவே முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது இது முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று வரை ஒன்பது மாதங்களுக்கு நீட்டிக்கப்படுகிறது அடுத்தது ஐந்தாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடன் உத்தரவாத நிதி ஆதார திட்டம் மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டு திட்டம் ஆகிய திட்டங்களின் கீழ் பெறப்பட்ட கடனுக்கான ஐந்து விழுக்காடு பின் முனை மானியம் நிறுவனங்களுக்கு உடனடியாக விடுவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆறாவதா சிட்கோ மனைகள் ஃபாஸ்ட்ராக் அடிப்படையில் தொடர்ந்து ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படிங்கிற முறையும் சொல்லியிருக்காங்க ஏழாவதாக பார்த்திங்கன்னா சிட்கோ நிறுவனத்திற்கு செலுத்தப்பட வேண்டிய மனை விலை தவணைத் தொகை மற்றும் கூடங்களுக்கான வாடகை போன்றவற்றை செலுத்துவதற்கு மேலும் ஆறு மாத காலம் அவகாசம் நீட்டிக்கப்படுகிறதுங்க எட்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களில் சிட்கோ தொழிற்பேட்டைகள் தொழில் கூட்டுறவு சங்கங்கள் உள்பட பணிபுரியும் நாற்பத்தி ஐந்து வயதிற்கும் மேற்பட்ட சுமார் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான தொழிலாளர்களுக்கு அவர்கள் பணிபுரியும் இடத்திலேயே கொரோனா தடுப்பூசி போடுவதற்கான ஏற்பாடு செய்து போடப்பட்டுள்ளது உள்ளது அனைவருக்கும் சிறப்பு முகாம் மூலம் கொரோனா தடுப்பூசி போட தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த ஒன்பதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிக்ஷா மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்களின் கோரிக்கை மற்றும் நலன்களை கருத்தில் கொண்டு ஆட்டோ ரிக்ஷா மற்றும் டாக்ஸி ஆகியவற்றிற்கான சாலை வரி கட்டணங்கள் மூன்று மாதங்களுக்கு நீட்டிப்பு செய்து கட்ட அவகாசம் வழங்கப்படுகிறது ஸோ பார்த்திங்கன்னா ஆட்டோ ரிக்ஷா மற்றும் டேக்ஸி ஓட்டுநர் ஸோ இது மாதிரி எல்லாருமே பார்த்திங்கன்னா கோரிக்கை வச்சுருக்காங்க ரோட் டேக்ஸ் வந்து மூன்று மாதங்களுக்கு தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கோரிக்கையை ஏற்றி இப்போ வந்து ரோட் டேக்ஸ் அதாவது சாலை வரி வந்து மூன்று மாதங்கள் கழித்து கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது மூன்று மாதத்துக்கு வந்து அவகாசம் கொடுத்துருக்காங்க ஸோ பத்தாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மற்றும் ஆட்டோ ரிக்ஷா கால் டாக்ஸி வாகன வைத்திருப்போர் வ வங்கிகளுக்கு செலுத்த வேண்டிய மாதாந்திர தவணை தொகையை இயமை கட்டுவதற்கு கால் நீட்டிப்பு வழங்குவது குறித்து அரசு மற்றும் மத்திய ரிசர்வ் வங்கி வலியுறுத்தப்படும் சொல்லிருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா கொரோனா தொற்று இருக்கிற இந்த காலகட்டத்தில் வாழ்வாதாரம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்குதுங்க அதனால் பார்த்திங்கன்னா அனைத்து தொழில் நிறுவனம் மற்றும் ஆட்டோ ரிக்ஷா கால் டேக்ஸி போன்ற வாகனம் வைத்திருப்பவங்களுக்காவுடைய கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு வந்து இஎம்ஐ வந்து கட்டுவதில் வந்து கால் நீட்டிப்பு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தியிருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா அனைத்து வங்கியிலுமே இருக்கக்கூடிய இஎம்ஐ கட்டுவதற்கான கால அவகாசம் நீட்டிப்பு வந்து மத்திய அரசு தான் முடிவு பண்ணுவாங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மத்திய அரசுக்கு வந்து தமிழக அரசானது கோரிக்கை வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பதிமூன்றாவதாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொழில் துறை மூலம் வழங்கப்படும் மூலதன மானியம் மூன்று தவணைகளாக வழங்குவதற்கு பதிலாக மாநில தொழில் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு ஒரே தவணையாக தொழில் வளத்தை கருதி வழங்க முடிவு செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பதினான்காவதாக பெரிய மற்றும் சிறிய தொழில் நிறுவனங்களில் பணிபுரிய பணியாளர்கள் செலுத்த வேண்டிய தொழில் வரியை செலுத்த மேலும் மூன்று மாத கால அவகாசம் வழங்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா அதாவது பெரிய மற்றும் சிறிய தொழிற்சாலைகளில் பணிபுரிய பணியாளர்களுடைய வரி வந்து செலுத்துவதற்கு மேலும் மூன்று மாதம் வந்து காலகவசம் நீட்டிக்கப்பட்டிருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா இந்த தொழில் நிறுவனங்கள் அதாவது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி கால்ட்டாசி ஓட்டு ஓட்டுநர் மற்றும் இது மாதிரி அனைத்து வாகனம் வைத்திருக்கக்கூடிய ஓட்டுநர்களுக்கும் ஸோ இது மாதிரியான சலுகைகள் கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கான அரசாணை நம்மளுக்கு வந்து வெளியான உடனே உங்களுக்கு நாங்கள் வந்து அப்டேட் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி பூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணால் மட்டும் தான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே விவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்